சார், அது ஆழ்குழாயில் இருக்கிற ஒரு குழந்தை அந்த மாதிரிக்கு ஒரு செட் பண்ணி இதை எடுக்கிறதுக்கான கருவியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு சின்ன கருவி, அதை பாருங்கள். இந்த அருகு ஆழ்குழாயில் இப்படி இந்த குழந்தை நிற்கிற மாதிரி ஒரு பொம்மையை வச்சுருக்குறோம். இப்போ இந்த மாதிரி இந்த டயாவை எடுத்துக்கோங்க. இந்த டயாவை எடுத்துக்கிட்டு அதை விட சின்னதாட்டு ஒரு ரிங்கு ஒன்று பண்ணிக்கோங்க. இந்த ரிங்கு எதுக்காக பண்ணுறோம்னா, இப்போ அந்த பைப்பை நம்ம இதில் விடும்போது குழந்தைய போய் டச் பண்ணிடும். டச் பண்ணால் குழந்தை இன்னும் ஆழத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இதை நம்ம இந்த ஓரத்தில் பற்ற வச்சுருக்கோம். இந்த ஓரத்தில் பற்ற வைக்கிறதுனால இது இந்த மண் இடம் இல்லைன்னா கூட இந்த மண்ணை செதுக்கிட்டு இந்த பைப்பானது உள்ளே போயிடும். அப்போ இப்படி இறக்கிடுதோம் நம்ம. இது எதுக்காகனா, இந்த குழந்தையினுடைய ஹைட்லேருந்து இது ஒரு அடி ஜாஸ்தியாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதை அப்படியே கரெக்டாக நம்ம உள்ளே இறக்கி இப்படி நிப்பாட்டிடுதோம். தம்பி, இதை பிடிச்சிக்கோ. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 10mm ராடு, ஒரு 12mm ராடில் இதை பண்ணியிருக்கேன். இதனுடைய கெப்பாசிட்டியே கிட்டத்தட்ட 200 கிலோ வெயிட்டு தாங்குவது. இது இப்படி மூவிங்கில் பண்ணியிருக்கிறேன். இந்த ராடை இதில் வந்து என்ன செய்யணும்னா, இதனுடைய ஃப்ரண்ட்டு பகுதியை வந்து நம்ம மேலே மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா சைடில் கீழ திரும்பிச்சுன்னா உங்களுக்கு அந்த லாக் ஆனது விரியாது. இதை வந்து இந்த உள் பொசிஷனுக்காக தான் இப்படி திரும்பணும். இப்போ இந்த ராடை நம்ம இதுக்குள்ளே விடுவோம். இப்போ இந்த ராடு வந்து ஓப்பனிங் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம மேலே தூக்கணும்னா இந்த குழந்தையோட சேர்த்து அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம். நான் இது ஒன்று பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வேணால் கூட ஒன்று கூட வச்சுக்கோங்க. இந்த குழந்தை வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக உங்களுக்கு தூக்கிறதுக்கான வாய்ப்பு சரியா. அதனால் கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி செஞ்சு இந்த குழந்தைய கண்டிப்பாக எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க.